ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எப்போ ஹெல்ப் தேவைப்பட்டாலும் நம்ம நம்பர் டிசிஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து சாய்ஸ் ஃபில்லிங்லாம் வரும். சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நம்ம ஒழுங்காக போட்டோம் அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்திங்கன்னா, காலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளுக்கு, இல்லாட்டி நாட் அலாட்டட்னு வந்துருச்சு அப்படின்னா நம்ம சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் ஒழுங்காக போடுங்க. அப்படி சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் நெக்ஸ்ட், அதாவது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். சரியா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட் டிஎஃப்சிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு டிஎஃப்சி சென்டர் போகணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மள்கிட்ட கேட்டிங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணால் போதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். சரியா, அதனால் நீங்கள் எங்கேயும் போகணும்னு அவசியம் கிடையாது. ஆன்லைனில் என்ன பண்ணுவோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்துடும். நீங்கள் பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் மெயிலில் நீங்கள் என்ன பண்ணணும், செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ சப்போஸ் உங்கள் சர்டிஃபிகேட்டில் ஏதாவது ஒரு கொரி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் மெயிலுக்கு டிஎஃப்சி சென்டர்லேருந்து ஒரு மெயில் பண்ணுவாங்க, இந்த சர்டிஃபிகேட்டை மட்டும் திரும்ப ரீ அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. சரியா, அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கோட லிங்கில் போய் லாகின் பண்ணி உள்ளே போகும்போது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி ஒரு க்ரீன் கலர் டிக் மார்க் வரும். அப்படி டிக் மார்க் வந்துருச்சு, இல்லை மெயிலுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அதை வந்து வீடியோவாக எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு நான் வந்து நான் ரெடியாக இருக்கேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் மெயிலை செக் பண்ணிகிட்டே இருங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு கொரி வந்துச்சு அப்படின்னா உங்கள் மெயிலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா, இந்த சர்டிஃபிகேட் எந்த சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இருக்கோ அந்த சர்டிஃபிகேட்டை ரீ அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் எங்கேயும் போகணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வீட்டிலேயே இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மெயில் வரும். நீங்கள் கொடுத்துருந்த மெயில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு நாள் இன்றைக்கும் நாளைக்கு என்ன பண்ணுங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி, சரியா, 16, 17 விட்டுட்டு 18ஆம் தேதி தான் நமக்கு வந்து ரேங்க் வந்து வெளியிடுறாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.